Hi friends, welcome to Chef Martin's Kitchen. I'm Chef Martin. In this Chef Martin's Kitchen, la, 5-star hotel style, car chutney, how we make it very tasty and super up. Under this video, we will tell you. That is car chutney. For that, you guys know the basic how we make it. Under this, continue. You guys know. And in this, we will hotel style how we make it. Tell you. Hotel style, no, custom la, this is very easy and style. அது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுப்பேன் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய சட்னிஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் சோ அதெல்லாம் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் இப்போ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் 200 கிராம் தக்காளி 1 பூண்டு 10 பல் கருவேப்பிலை தேவையான அளவு வத்தல் 10 நம்பர் புளி சிறிதளவு கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சட்னி பண்ணுறதுக்காக அந்த சட்னிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்க போகிறோம் ஸோ அதுக்காக கொஞ்சமாக மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு 60-70 எம்எல் ஆயில் சேர்த்தாச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடெல்லாம் ஆகக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக பேருக்கு மட்டும் சூடானாலே போதும் நம்ம அந்த வத்தலை வந்து காம்பா ஆஞ்சி ஒரு 10 பீஸ் வத்தல் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் எண்ணெய் எதுக்கு சூடாகிறதுக்கு முன்னாடி இதை போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் வந்து கருகிடக்கூடாது கருகினா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டான அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துருக்கோம் பூண்டு பார்த்தீங்கன்னா தோலை வந்து நான் வந்து உரிக்கலை டைரக்ட்லி இந்த தோலோட போட்டாச்சு இப்போ இந்த பூண்டு வத்தல் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை கட் பண்ணலை டைரெக்டாக அப்படியே முழுசாக சேர்த்தாச்சு நம்ம வந்து அப்படியே அந்த எண்ணெயிலே ஸ்லோவாக மீடியம் லோச்சே தான் வதக்க போகிறோம் ஹை ஃப்ளேம் கிடையாது லோ ஃப்ளேம் கிடையாது ஜஸ்ட் மீடியம் மீடியம் லோச்சு வதக்கும் போது தான் நமக்கு இந்த வெங்காயம் வந்து கரெக்டாக வதங்கும் இந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே அந்த வெளிப்பக்கம் அப்படியே லைட்டாக கோல்டன் கலரில் வர மாதிரி இருக்கிற டயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை வந்து எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ சேர்க்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தில் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளியை மட்டும் ஜஸ்ட் லைட்டாக பேருக்கு மீடியமாக கட் பண்ணி போட போகிறோம் இப்போ உங்களுக்கே தெரியுது இந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த வெளிப்பக்கம் வந்து அப்படியே லைட் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கு ஸோ இந்த டைமில் நம்ம இதில் ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி போட்டுடலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 50-60 கிராம் மட்டும்தான் இருக்கும் அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது இந்த கார சட்னிக்கு இப்போ நம்ம இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினாலே போதும் நமக்கு இதை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா மசியணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் லைட்டாக பேருக்கு கலர் மட்டும் செஞ்சானா போதும் அந்த எண்ணெயில் வதங்குற அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைச்சாலே போதும் ஓகேவா இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நம்ம புளி சேர்க்க போகிறோம் ஜஸ்ட் கொஞ்சமாக மட்டும் போட்டாலே போதும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இல்லாட்டி இந்த புளிப்புத்தன்மை நமக்கு அதிகமாக கிடைச்சிரும் லைட்டாக பேருக்கு மட்டும் போட்டால் போதும் புளி போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக பேருக்கு மட்டும் போட்டால் போதும் நமக்கு தேவைன்னா லாஸ்ட்டில் சட்னி அரைச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துருவோம் அவ்வளோதான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருவோம் நம்ம அந்த வதக்கின எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஆற வச்சாச்சு இப்போ அதை வந்து நல்லா மீடியமாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக அரைக்க போகிறது கிடையாது அதே நேரத்துக்கு ரொம்ப ரஃபாகவும் அரைக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம அதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தேவைன்னா நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஓகேவா அவ்வளோதான் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் தண்ணி கூட கொஞ்சம் நம்ம வந்து இதில் கண்டிப்பாக சேர்க்கணும் இது வந்து ரஃபாக இருக்குது அதே நேரத்தில் தண்ணி கூட கொஞ்சம் சேர்க்கணும் ஓகேவா ரொம்ப வேணாம் ஜஸ்ட் கொஞ்சமாக மட்டும் தேவைன்னா நம்ம ரெண்டாவது சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சட்னி அரைச்சி எடுக்கணும் அப்படின்னு ரொம்பவும் வலுவலுன்னு அதாவது ஃபைனாக அரைச்சி எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக அந்த ரஃப்னஸ் வந்து நமக்கு தெரியணும் இந்த மாதிரி அரைச்சா நம்ம சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக தாளிப்பு போட போகிறோம் நம்ம எந்த பேனில் அதை வந்து வதக்கணுமோ அதே பேனில் தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு 40 ml மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு 4-5 வத்தல் நான் வந்து முழுசாக போட்டிருக்கேன் நீங்கள் லைட்டாக பிச்சு போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் கடுகு இந்த இன்க்ரீடியன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த கடுகு இந்த தாளிப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு இந்த டைமில் கருவேப்பிலை போட்டு
அப்படியே கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே சட்னியை பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தாளிப்பு அப்படியே அதில் ஊற்றி சுட சுட நம்ம இட்லி தோசை வடை ஆப்பத்தோட சர்வ் பண்ண ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான கார சட்னி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காரச்சட்னி எப்படி நம்ம வீட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறதுன்னு. ஸோ கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெஃப் மார்டின்.